இது உங்கள் தமிழ் வீடியோ ரீடிங் யூடியூப் மற்றும் தமிழ் ஆடியோ ரீடிங் பாட்காஸ்ட். நிலமெல்லாம் ரத்தம் பகுதி 10 கான்ஸ்டன்டைன். கிபி 313 அது நடந்தது. யாரும் அவ்வளவாக எதிர்பார்க்கவில்லை. குறிப்பாக ரோமில் இருந்த கிறிஸ்தவர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. கிறிஸ்தவம் பரவ தொடங்கிய காலத்தில் அது எத்தனைக்கெத்தனை அடித்தட்டு மக்களை கவர்ந்தெடுத்ததோ அதே அளவுக்கு ஆட்சியாளர்களின் விரோதத்தை சம்பாதித்து கொண்டும் இருந்தது. ஐரோப்பாவெங்கும் கிறிஸ்தவ பாதிரியார்கள் இயேசுவின் மகிமையை கொண்டு போய் சேர்க்க போன வழிகளிலெல்லாம் ஏராளமான எதிர்ப்புகளையும் அவமானங்களையும் கடுமையான தண்டனைகளையும் தான் சந்தித்து கொண்டிருந்தார்கள். யூதர்கள் இயேசுவுக்கு இழைத்ததை காட்டிலும் அதிகமாகவே கிறிஸ்தவ பாதிரியார்கள் பலர் ஐரோப்பாவில் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருந்தது. ஆயினும் மனம் சோராமல் அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகளின் பலன் என்றுதான் அதனை சொல்ல வேண்டும். முதன் முதலாக கான்ஸ்டன்டைன் என்கிற ரோமானிய மன்னன் கிறிஸ்தவத்தை நம்பி ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் அம்மதம் பரவுவதற்கும் தன்னாலான முயற்சிகளை மேற்கொள்ள தொடங்கினான். இது ரோமில் வசித்து வந்த கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்லாமல் மத்திய கிழக்கில் ரோமானிய காலனிகளில் வசித்து வந்த அத்தனை கிறிஸ்தவர்களுக்குமே மிகப்பெரிய நன்மையானது. அதுவரை யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தம் மத வழக்கங்களை பின்பற்றி வாழ்வதில் ஏராளமான சிக்கல்கள் இருந்து வந்தன. ரோமானிய சக்கரவர்த்தியை தான் வழிபட வேண்டும் என்கிற உத்தரவுக்கு கீழ்ப்படியவும் முடியாமல் எதிர்க்கவும் வழியில்லாமல் தரக அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தார்கள். இப்போது மன்னரை கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பெருமைகளை பரப்ப முன்வந்து விட்டதால் அவர்களுக்கு இருந்த மாபெரும் பிரச்சனை அடிபட்டு போனது. கிறிஸ்தவ குருமார்கள் பாடுபட்டு செய்து கொண்டிருந்த காரியத்தை ரோமானிய மன்னனின் அந்த மதமாற்றம் மிக சுலபமாக்கிவிட்டது. ரோமில் மட்டுமல்லாமல் ஏனைய ரோமானிய காலனிகளுக்கும் கிறிஸ்தவத்துக்கு மாறும் மக்களின் சமூக அந்தஸ்து மிக உயர்ந்ததாக மதிப்பிடப்பட்டது. அவர்களும் அடிமை தலையில் வாழ்வதாக அல்லாமல் ஒரு கிறிஸ்தவ சாம்ராஜ்யத்தின் பிரஜைகள் என்கிற பெருமித உணர்வுடன் வாழத் தொடங்கினார்கள். யூதர்களின் வாழ்வியல் போராட்ட வரலாற்றில் ரோமானிய மன்னன் கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய சம்பவம் மிக முக்கியமானதொரு கட்டம். பொதுமக்கள் மதம் மாறுவதற்கும் அந்நாளில் ஒரு மன்னனே வேறொரு மதத்தை அங்கீகரித்து ஏற்பதற்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் உண்டு. அதுவும் தன்னைத்தான் மக்கள் வணங்க வேண்டும் என்று உத்தரவு போட்டு கொண்டிருந்த சக்கரவர்த்திகளின் வம்சத்தில் வந்த ஒருவர். சக்கரவர்த்தியை தன்னை வணங்க சொல்வதை விடுத்து இயேசுவின் போதனைகளை ஏற்று மதம் மாறுகிறார் என்றால் நிச்சயம் கிறிஸ்தவத்தை விட மேலானதொரு மதம் இருக்க முடியாது என்று மத்திய கிழக்கில் ரோமானிய காலனிகளில் வசித்து வந்த பாமர யூதர்களும் அரேபியர்களும் கருத தொடங்கினார்கள். இச்சம்பவம் ரோமானிய ஆட்சி எல்லைக்கு வெளியே இருந்த பல இடங்களிலும் தீவிர சிந்தனைக்கு வித்திட்டதை குறிப்பிட வேண்டும். முக்கியமாக இயேசுவை கொன்ற இனம் என்ற குற்ற உணர்ச்சிக்கு ஆட்பட்டிருந்த யூதர்கள் அத்தனை பேருமே கண்ணை மூடிக்கொண்டு இதன்பின் கிறிஸ்தவத்துக்கு மாறத் தொடங்கினார்கள். இதனால் பிரச்சாரங்களுக்கு போகும் கிறிஸ்தவ பாதிரியார்களுக்கு பிரச்சனைகள் குறைய ஆரம்பித்தன. கல்லடிகள், கட்டி வைத்து எரித்தல், சூடு போடுதல் என்று அவர்கள் அதுவரை போகிற இடங்களிலெல்லாம் பட்ட எத்தனையோ பல கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறையத் தொடங்கின. பாதிரியார்களின் வருகையை சகிக்க முடியாதவர்கள் கூட மௌனமாக முணுமுணுத்து கொண்டு ஒதுங்கி போனார்களே தவிர முன்னை போல தொந்தரவுகள் தருவதை படிப்படியாக குறைத்து கொண்டார்கள். மறுபுறம் ரோமானிய மன்னன் கான்ஸ்டன்டைன் மதம் மாறியதன் விளைவாக யூதர்களும் அரேபியர்களும் அல்லாத பிற சிறுதெய்வ வழிபாட்டாளர்களும் கிறிஸ்தவத்துக்கு மாற முன்வந்தார்கள். ரோம் நகரிலேயே வசித்து வந்தவர்கள் அவர்கள். அவர்கள் மூலமாகத்தான் ரோம் நகருக்கு வெளியே ஐரோப்பா முழுவதுமே கிறிஸ்தவம் கம்பீரமாக தலை நிமிர்த்தி பரவ ஆரம்பித்தது. இதில் யூதர்களின் பிரச்சனை என்ன? முதலாவது தர்ம சங்கடம் தத்துவங்களின் உட்புகுந்து பார்க்க தெரியாத விரும்பாத பாமர மக்களிடையே கிறிஸ்தவம் வேகமாக பரவிக்கொண்டிருந்தாலும் படித்தவர்கள் மத்தியில் அப்போதும் கிறிஸ்தவம் என்பது யூத மதத்தின் சுத்திகரிக்கப்பட்ட வடிவம் என்பதான கருத்தாக்கமே மேலோங்கி இருந்தது. யூத மதம் உலகின் ஆதி மதங்களுள் ஒன்று. மிக புராதனமானது, நீண்ட பாரம்பரியம் கொண்டது, ஆயினும் செம்மைப்படுத்தப்படாத வடிவம் கொண்டது. யூத மதத்தின் பிற்கால குருமார்கள் சிறுதெய்வ உருவ வழிபாடுகளை அங்கீகரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். மத சடங்குகளை தம் தேவைக்கேற்ப மாற்றிக்கொள்ள துணிந்து விட்டார்கள். அதையெல்லாம் விமர்சனம் செய்தவர்தான் இயேசு. புதியதொரு மதத்தை உருவாக்க அல்ல, இருக்கும் யூத மதத்தை தான் ஒழுங்குபடுத்த அவர் நினைத்தார். அப்படிப்பட்ட ஒழுங்குக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்றால் தாமும் ஒரு கிறிஸ்தவராக அடையாளம் காணப்படுவதில் என்ன தவறு என்று அவர்கள் நினைக்க தொடங்கினார்கள். இது சனாதன யூதர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியானது. கிறிஸ்தவத்தை காட்டிலும் யூத மதம் உயர்வானது, இரண்டுக்கும் சம்பந்தமில்லை என்று நிரூபிக்க அவர்கள் துடித்தார்கள். ஆனால் தமது வாதங்களை பட்டியலிட்டு விளக்க அவர்களுக்கு சாத்தியமில்லாமல் இருந்தது. சக்கரவர்த்தியே கிறிஸ்தவராக இருந்தது காரணம். யூதர்களின் இரண்டாவது பிரச்சனை வழிபாடு தொடர்பானது. அதுவரை மன்னரை வழிபட சொல்லி அவர்கள் வற்புறுத்தப்பட்டார்கள். தமது மத வழக்கங்களை வழிபாடுகளை அவர்கள் இரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டியிருந்தது.
அவ்வப்போது ரோமானிய சக்கரவர்த்தியுடன் ஏதாவது சமரசம் பேசி தமது மத வழக்கங்களை தொடர்வதற்கு அனுமதி பெற்று வந்தார்கள். இப்போது மன்னரை கிறிஸ்தவத்தை ஏற்று மதம் மாறிவிட்டபடியால் கிறிஸ்தவமே ரோமின் ஆட்சி மதமாகி போனது. அதாவது ஆட்சி புரியும் மதம். மன்னரை இனியும் வழிபட வேண்டாம், கர்த்தரை வழிபடுங்கள், இயேசுவின் பாதையில் செல்லுங்கள் என்று மன்னர் கான்ஸ்டன்டைன் சொல்லிவிட்டார். இது யூதர்களுக்கு சகிக்க முடியாதது ஒரு விஷயம். மன்னரையே கூட வழிபட்டு விடலாம், கிறிஸ்தவத்தின் பாதையை எப்படி அவர்கள் ஏற்பார்கள்? ஒருங்கிணைந்து இதற்கு எதிரான குரல் கொடுக்கவும் அவர்களால் முடியவில்லை. சரியான தலைவர்கள் யாரும் அவர்களிடையே அப்போது இல்லை. ஆகவே மனதுக்குள் மட்டுமே புழுங்கினார்கள். மூன்றாவதும் மிக முக்கியதுமான பிரச்சனை பிழைப்பு. ரோமானிய ஆளுகைக்கு உட்பட்டிருந்த அன்றைய பாலஸ்தீனில் கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறியவர்களின் வாழ்க்கை தரம் மிக வேகமாக உயரத் தொடங்கியது. அரசு வேலைகள் அவர்களுக்கு மிக சுலபமாக கிடைத்தன. மேலை நாடுகளுக்கு சென்று கல்வி பயிலவும் தொழில் செய்யவும் சக்கரவர்த்தி ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தார். கிறிஸ்தவத்துக்கு மாறுவோருக்கு அரசாங்க செலவில் நிலங்கள் கிடைத்தன, வீடுகள் வழங்கப்பட்டன. இதெல்லாம் மன்னர் தன் தனிப்பட்ட மகிழ்ச்சியை தெரிவிக்க மேற்கொண்ட முயற்சிகள் தான். இந்த கிறிஸ்தவ புரட்சியில் அதிகம் பாதிக்கப்பட்டோர் யூதர்கள். அவர்களுக்கு ரோமானிய பேரரசுக்குள் பிழைப்பதே பெரும்பாடு என்றாகி போனது. வாழ்க்கை தரம் உயர்வதற்காக மதம் மாறக்கூடாது என்று உறுதியாக இருந்த சிறுபான்மை யூதர்கள் வேறு வழியில்லாமல் தமது தாயகத்தை துறந்து வெளியே போய் வசிக்கலாம் என்று முடிவு செய்தார்கள். ஒரு பெரும் கூட்டமாக அவர்கள் ஸ்பெயினுக்கு போனார்கள். இன்னொரு கூட்டம் ரஷ்யாவுக்கு போனது. வேறொரு குழு போலந்துக்கு போனது. கொஞ்சம் பேர் ஜெர்மனிக்கு போனார்கள். வடக்கு ஆப்பிரிக்காவின் சில தேசங்களுக்கும் போனார்கள். ரோமானிய பேரரசுக்கு வெளியே எங்கெல்லாம் சாத்தியமோ அங்கெல்லாம் போனார்கள். புராண காலத்தில் எகிப்தில் அடிமைகளாக வசித்து கொண்டிருந்த யூதர்களை எப்படி மீட்டு கொண்டு வர கடவுள் மோசஸ் எனும் தூதரை அனுப்பினாரோ, அதே போல ஒரு தூதன் மீண்டும் வருவான், தங்களை மீண்டும் ஜெருசலேமின் மடியில் கொண்டு வந்து சேர்ப்பான் என்கிற ஒரு நம்பிக்கை அவர்களிடம் இருந்தது. கண்ணீருடன் அவர்கள் தம் தாய் மண்ணை துறந்து ரோமானிய எல்லையை கடந்தார்கள். சரித்திரத்தில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு காரணங்களுக்காக பாலஸ்தீனத்திலிருந்து யூதர்கள் வெளியேறி இருக்கிறார்கள். அவற்றுள் இது மிக முக்கியமானதொரு கட்டம். கிறிஸ்தவம் போல இஸ்லாம் போல யூத மதத்தில் பரவல் என்கிற ஒரு அம்சம் கிடையாது. யூத மதத்தில் மதமாற்றம் என்கிற விஷயம் அறவே கிடையாது. யாரும் யூத மதத்துக்கு மாற வேண்டும் என்று அவர்கள் கேட்க மாட்டார்கள். அதே போல யூத மதத்திலிருந்து வெளியேறி பிற மதங்களை தழுவுவோர் எண்ணிக்கையை குறைக்கவும் பாடுபடுவார்கள். அப்படி இருக்க எகிப்து, சிரியா, ஜோர்தான், பாலஸ்தீன், லிபியா, ஈரான், ஈராக் போன்ற தேசங்களில் மட்டுமே இருந்த யூதர்கள் எப்படி பிற்காலத்தில் ஐரோப்பிய நாடுகளில் பரவினார்கள்? ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் ஓட ஓட விரட்டப்பட்டார்கள் என்கிற சந்தேகம் எழலாம். இந்த சம்பவம்தான் அவற்றின் தொடக்கப்புள்ளி. ரோமானிய பேரரசின் அதிகார எல்லைக்கு வெளியே போய்விட வேண்டும் என்றுதான் முதன் முதலாக அவர்கள் புறப்பட்டது. அவர்களை யாரும் வெளியேற்றவில்லை, அவர்களாகவே தான் வெளியேறினார்கள். அப்படி தேசத்தை விட்டு வெளியேறியவர்களை தடுக்காததுதான் ரோமானிய ஆட்சியாளர்களின் பங்கு. நிம்மதியான வாழ்வை உத்தேசித்து இப்படி இடம்பெயர்ந்த யூதர்கள் குடியேறிய நாடுகளிலும் தனி தீவுகளாகவே வசிக்க தொடங்கினார்கள். அதாவது அந்தந்த நாட்டு மக்களுடன் அவர்கள் கலக்கவில்லை, மாறாக ஒவ்வொரு நாட்டுக்கு போகும் யூதர்களும் தனி காலனிகளை ஏற்படுத்தி கொண்டு யூத குடும்பங்களாகவே சேர்ந்து வசிக்க தொடங்கினார்கள். ஸ்பெயினில் இருந்த ஆலிவ் தோட்டங்களில் அவர்களுக்கு வேலை கிடைத்தது. ஒயின் தயாரிப்பில் அவர்கள் ஈடுபட்டார்கள். பிற தேசங்களுக்கு போன யூதர்கள் நெசவு தொழிலிலும் ஆடை வியாபாரத்திலும் அதிக கவனம் செலுத்தினார்கள். இத்தாலியில் அவர்கள் பேக்கரி பொருட்கள் தயாரித்து விற்பதை பிரதான தொழிலாக கொண்டார்கள். இன்னும் சிலர் சிறிய அளவில் வர்த்தக கப்பல்கள் வாங்கி வியாபாரம் செய்ய தொடங்கினார்கள். ஷிப்பிங் ஏஜெண்டுகளாகவும் பலர் பணியில் அமர்ந்தார்கள். இடமும் தொழிலும் மாறினாலும் அவர்கள் தம் பழக்க வழக்கங்களையோ வாழ்க்கை முறையையோ மாற்றிக்கொள்ளவில்லை. எங்கு போனாலும் சுலபத்தில் அடையாளம் கண்டுகொள்ளும் விதமாக இருந்தன அவர்களது நடவடிக்கைகள். தமது அடையாளங்களை விட்டு கொடுக்க யூதர்கள் ஒருபோதும் சம்மதித்ததில்லை என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். அவர்களது மிகப்பெரிய பலம் அதுதான். அதுவே தான் பிற்காலத்தில் மாபெரும் பலவீனமாகவும் ஆகி போனது. அடுத்த போதியில் சந்திப்போம். நன்றி. எங்களுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. நன்றி.